சிலம்ப சுழற்சி முறைகள்.
அலங்கார வரிசையில் லட்டு கம்பு என்கின்ற விளையாட்டு முறை. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முத்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அந்த தமிழ் குடியினுடைய தன்னகரற்ற ஒப்பற்ற ஒரே போர்க்கலை ஆயுட்கலை 64 ஆடல் கலையும் பாடல் கலையும் 58 58 தாண்டி போர்க்கலை என்று சொன்னாலே ஒரே கலை சிலம்பம். வீரம் என்று சொல்லுகின்ற பொழுது இனம் இனத்தோடு மோதுவதை வீரமாகவும் இனம் மாற்று இனத்தோடு மோதுவதை வீர விளையாட்டாகவும் கருதப்படுகின்றது. தமிழுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மாட்டு இனமும் மனித இனமும் சேர்ந்து அடிகின்ற விளையாட்டு. மனித இனத்துக்குள் ஆயுதத்துக்கு ஆயுதம், அம்பு கம்பு, கம்புக்கு கம்பு என்று விளையாடுகின்ற ஒரே வீர விளையாட்டு. உலகில் உள்ள அனைத்து தற்காப்பு கலைக்கும் தாய்க்கலை சிலம்பம் என உலகத்திற்குள்ள ஏழை கலை
வல்லுநர்கள் யாமக்குச்சி சமீபத்தில் ஜாகிசானுடைய இஸ்ரேல குடை சிலம்பத்தை இந்தியாவிலிருந்து வந்தது என்று குறிப்பிடுகின்றார். அந்த விளையாட்டு முறையில் கைவரிசை இன்று இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் சென்ற கராட்டே, குங்ஃபு, ஜூடோ, பாக்ஸிங், ரெஸ்லிங், டென்ஷூடோ சொல்லக்கூடிய அனைத்து தற்காப்பு கலைக்கும் தாய்க்கலை ஆதி மூலம் இந்தியா என்று ஏற்கனவே மேலை நாட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உண்டு. அந்த விளையாட்டில் வருகின்ற கைவரிசை என்று சொல்லக்கூடிய கை சிலம்பம் அடுத்து வருவது கோடாளி விளையாட்டு.
அடுத்து வருவது சுருள் கத்தி என்று சொல்லக்கூடிய சுருள் வாள் வீச்சு. தராசு பந்தம் என்று சொல்லக்கூடிய உடல் எடையை ஒரே வீச்சை கண்டுபிடித்த ஒரு விளையாட்டு தராசு பந்தம். இந்த நிகழ்ச்சியில் தீப்பந்த விளையாட்டுக்கு பதிலாக உடலுடைய எடையை சமசீராக செய்வது விசையை முன்னே கண்டுபிடித்த வில்லும் வேலுக்கு அப்புறம் கண்டுபிடித்த ஒரு அற்புதமாக இது கவின்கல்லை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ தட்டில் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். இந்த வாட்ரு வந்து ஒரு டீ கப்பில் தண்ணி சிந்தாமல் அந்த எடையை ஒரே மாதிரி செஞ்சு காட்டுறது இந்த விளையாட்டு பயிற்சி முறைக்காக செய்கிறது தராசு பந்தம் என்று நாங்கள் சொல்லுவோம். படை வீச்சு பலர் சூழ்ந்து தாக்குகின்ற போது செய்கின்ற படை வீச்சு.